மாயை. இதான் என் முதல் மாயை நமக்கு பிடிச்சது. பிடிச்சிச்சா? அடுத்தது நீங்கள் தான் வரீங்க. பாட்டி, பாட்டி வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எடுத்துன்னு வருவாங்க பெட்டுக்கு, ரூமுக்கு எடுத்துன்னு வராங்க. அம்மா கொஞ்ச நேரம் மைக்கெல்லாம் தெளிஞ்ச உடனே பாட்டியும் இந்த குழந்தையும் அம்மாவோடைய பெட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அவங்க ஸ்ட்ரக்சரில் கூட்டின்னு வந்து பாருங்கள். அப்போ அந்த பாட்டி என்ன சொன்னதோ, வருது பார், இதுதான் அம்மா தெய்வம், நான் தான் பாட்டி தெய்வம் அப்படின்னு நம்ம யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. அம்மா அதை வராங்க பாரு, ஏன் லேட்டாக வந்தேன்னு ஒரு உதை உதை. அப்போது ஏதாவது நமக்கு கிடைக்க வேண்டியது தாமதமாச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அவங்கள உதைக்கணும். அடுத்த மாயை நம்மளை பிடிக்குது. அதுக்கடுத்தது என்ன இருது, குழந்தை பிறந்துருச்சு, அத்தை வந்து பார்க்கறதுக்கு வராங்க. இந்த பாட்டி சும்மா இருக்காது, அத்தை வராப்பாரு, அரை பவுன் சங்கிலி கேளு. அப்போது அத்தை என்ன, நகை கேட்கணும், துட்டு உருகணும். அடுத்தது ஏறுது இதுக்குள்ள. அத்தை தெய்வம்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அடுத்தது சித்தப்பா வராரு சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு. சித்தப்பா வராரு பாரு, பேக்கெட்டில் எவ்வளோ துட்டு இருக்குது பாரு, கையை விடு. அப்போ சித்தப்பான்னு சொன்னால் துட்டை பிடுங்கணும். இதெல்லாம் தான் என் மாயை. இந்த மாயையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தவம், தன்னை அறியணும், அவ்வளோதான். ஏன் தன்னை அறிஞ்சிட்டா உங்களுக்கு மாயை போயிடும், ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று, இந்த உலகத்தில் எது எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ அதெல்லாம் நிரந்தரம் என்ன, அதுக்கு பின்னாடி நம்ம ஓடுறோம் பாருங்கள், அதுக்கு பேர் தான் மாயை. நம்ம அப்போ எல்லாம் போக போகிறதும் ஒன்று, அதை மனசில் எப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் வருகிறதோ அப்பொழுது உங்ககிட்டருந்து மாயை விலகப்படும். வாழ்க வளமுடன். நமக்கு ஆமாம், தட்பவெப்ப சூழ்நிலைமா. அப்போ வந்து கிரகங்கள் மற்றும் தட்பவெப்ப சூழ்நிலைகள் வந்து அந்த நேரத்தில் வந்து சரி கிடையாது. அந்த ஒரு பூமி, அதாவதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பூமி ஒரு சீதோஷ்ண நிலையிலிருந்து இன்னொரு சீதோஷ்ண நிலைக்கு வருது பூமி. அந்த நேரத்தில் நம்ம பள்ளம் போடக்கூடாது, இது பண்ணக்கூடாது பில்டிங்கில் இதெல்லாம். அதனால தான் வந்து அந்த மாதத்தில் நம்ம கட்டக்கூடாதுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு உண்மையான பிறந்த தேதி தெரியாது. உண்மையான பிறந்த தேதி தெரியாது, ஏதோ ஸ்கூலில் போட்டது தான். நான் உடற்பயிற்சி பண்ணுறேன், தவம் பண்ணுறேன். ஏன் அந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கேன். நல்லது தான், ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. அது எதுக்கு தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கணும், அவ்வளோதான். எல்லாமே நன்மைக்கே. அது எல்லாத்துக்கும் தேவையான ஆன்சரு, போதும், அவ்வளோதான். இதோ இங்கே கேட்குறங்க உதய். ஆ உதய், ஐயா நேற்று உடற்பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே வந்து நம்ம ஏன் கையங்க வைக்கிறோம், காலை ஏன் இப்படி மடக்கிறோன்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தீங்க. பேசிக்காக என்ன விஷயம்னா, இப்போது மகராசனம் பண்ணும்போது நம்ம படுக்கிறோம் இல்லைங்களா, சாதாரணமாகவே நம்ம படுக்கிறோம். அப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு திரும்பி தான் படுக்கணுன்றது தான் நம்ம யோகா இதில் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனால் சயின்டிஃபிக்லாம் வந்துட்டு ஹார்ட் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து யோகத்தை முறை யோகம் பிரகாரம் போங்க. நீங்கள் யோகம் என்பது விஞ்ஞானம் கடந்தது. யோகம் என்பது யோகத்தில் சொன்னது இடது பக்கம், இடது பக்கம் தான் நம்ம வந்து இடது பக்கமாக தான் படுக்கணும், இடது பக்கமாக தான் எழுதணும். ஆமாம், ஞாபகம் வச்சுக்க. அதுக்கு வந்து முக்கியமாக காரணம் இருக்குது, அதுக்கும் வாசி யோகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்க. நீங்கள் இடது பக்கமாக படுக்கும்பொழுது என்னான்னா, இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அடைப்போம். அப்போ அடைக்கும் பொழுது சூரிய நாடி வேலை செய்யும். எப்போவுமே சூரிய நாடி வேலை செய்தால் உங்களுடைய மூச்சினுடைய எண்ணிக்கை குறையும், அதுவும் ஒரு காரணம் இருக்கிறது. புரியலையா சொல்கிறது? புரியுதுங்க ஐயா. ஆனாலும் நான் எங்கள் காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸும் வந்து இந்த மாதிரி யோகா கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தான் சொன்னாங்க, ரைட் சைடு தான் படுக்கணும்னு சொல்லிட்டு. சரி, நானும் வந்து கேட்டேன், அவங்களும் வந்து சயின்டிஃபிக்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்றது எனக்கு புரிகிற மாதிரி வந்து ஒரு இதில் ஒரு பிக்சர்ஸ் காமிச்சு சொன்னாங்க. ஸோ அதுலேயும் ரைட் சைடு படுக்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம வந்து இங்கே மன்றத்தில் பண்ணும்போது லெஃப்ட் சைடு தான் திரும்பி படுக்கிறோம். இங்கே மன்றம்னு இல்லை, நீங்கள் உலகத்தில் இருக்க எந்த யோகா கலைக்கு போனாலும் லெஃப்ட் சைடு தான், லெஃப்ட் தான் படுக்க சொல்லுவாங்க. அதுதான் அவங்க கிட்ட கேட்டா வந்து, சரி ஹார்ட்க்கு வந்து ரொம்ப பிரஷர் கொடுக்க கூடாதுன்றதனால அதுக்கு ஆப்போசைட் சைடு திரும்பி தான் படுக்கணும் அப்படின்றத ரீசன் அவங்க சொல்றாங்க. நீங்க ஆப்போசைட் சைடு படுத்தாதான் பிரஷர் கிடைக்கும், பல்ஜ் ஆகும். நீங்க மெதுவா கையை ஊன்னிட்டு இப்படி படுக்கும் பொழுது ஹார்ட் வந்து பல்ஜே ஆகாது,
ஆமாம், அதுதான் சிரமம். அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ண, சரிங்க இனிமேல் நான் ரைட் சைடே படுக்கிறேன்னு சொல்லிடுங்க, முடிச்சிருங்க அத்தோட. நம்ம பண்றது தான் ப்ரொசீஜர் கரெக்ட். வாழ்க வளமுடன். யோகாவுடைய ப்ரொசீஜர் லெஃப்ட், அவ்வளோதான். அதாவதுங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, யோகம் விஞ்ஞானம் என்பது இப்போ இடைப்பட்ட காலம், மெய்ஞானம் என்பது அன்று முதல் இருக்கும் இருக்குது. இந்த யோகத்தை வடிவமைத்து கொடுத்தது பதஞ்சலி, திருமூலர் இவங்கெல்லாம். இவங்க வாழ்ந்த காலம் இத்தனை ட்ரெடிஷனாக, இத்தனை பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்ம இப்படி தான் நம்ம வந்து பண்ணிட்டு வரோம். அவங்களுக்கு தெரியாதது விஞ்ஞானத்துக்கு தெரியாது. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அவர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, விஞ்ஞானத்தால் சூத்திரத்தை தான் கண்டுபிடிக்க முடியும், சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மெய்ஞானத்தால் சூத்திரத்தை கடந்த நிலையிலே சூத்திரதாரியை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அப்போது அந்த சூத்திரதாரியை கண்டுபிடித்த மகான்கள் கொடுத்தது தான் இடது பக்கம். அப்போ அதை பார்க்கணுமா, நம்ம இதை பார்க்கணுமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாழ்க வளமுடன். ஐயா, இன்னொரு கேள்வி, இதை நான் ரொம்ப நிறைய பேராசிரியர்கிட்ட கேட்டுங்க, எனக்கு தெளிவான பதில் கிடைக்கல, மலுப்பலான பதில் தான் கிடைச்சிது. மகரிஷி இறைநடை அடையிறதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பொறுப்பாசிரியர் பயிற்சின்னு ஆலியார் போயிருந்தோம். சான்று கொடுக்கறதுக்கப்புறம் அவங்க பேசுவாருங்கள மகரிஷி வாழ்த்து சொல்லி, அப்போ வந்து காயகல்பம் பண்ணுறவங்க நாடி சுத்தி, அதாவது பிராணாயாமம் பண்ணக்கூடாது, ரெண்டும் ஒத்து போகாதுன்னு சொன்னார் மகரிஷி அவருடைய ஸ்பீச்சில் சொன்னார். நாம் அவருடைய இறைநிலை அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம பயிற்சியில் பார்த்திங்கன்னா நாடி சுற்றி அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தோம், அதுக்கு முன்னாடி இல்லைங்க. எனக்கு அதில் ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, மகரிஷி சொன்னதுக்கு ஏர்மாராக பண்ணிகிட்ருக்கோமோ? ஏன்னா பிராணாயாமம் காயகல்பம் ஒத்துப்போகாது, ரெண்டையும் சேர்ந்து செஞ்சால் சில உபாதைகள் வரும், நானே வைத்தியம் பார்த்துருக்கேன்னு மகரிஷி சொன்னார். ஆனால் நம்ம நாடி சுற்றி பண்ணுறோம், சில பேராசிட்ட கேட்டேன், இது அந்தளவுக்கு அழுத்தம் இல்லை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகரிஷி சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் நாடி சுத்தியே பண்ணாமல் இருக்கேன். ரைட், ஓகே, குட். வாழ்க வளமுடன். உங்களுக்கு விடை, உங்களுக்கு இன்னும் தெளிவாக விடை கிடைக்கல உங்களுக்கு அது இன்னும். ஐயா, உங்களுக்கு இன்னும் தெளிவாக விடை கிடைக்கல, இப்போ விடை சொல்லிடுறேன். இப்போ உட்காருங்க, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உங்களுக்கு என்ன சொல்கிறோம், மூச்சில் கவனத்தை வைக்காதீர்கள். கவனத்தை எங்கே வைக்க சொல்கிறோம்? அங்கே தானே வைக்க சொல்கிறோம், அங்கே தானே வைக்க சொல்கிறோம் நம்ம இப்போது. ஆனால் நீங்கள் காயகல்ப பயிற்சி செய்யும்பொழுது பாருங்கள், உங்களை அறியாமையே பிராணாயாமம் செய்துட்டுருப்பீங்க. அப்போது அதிலே ஒரு அதில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து கும்பகம் இருக்கப்போ, கும்பகம் இருக்கு அதில். நீங்கள் காயகல்ப பயிற்சி பண்ணும்போது அஸ்வினி முத்திரை போடுற நேரத்தில் மூச்சை உள்ளே இழுக்க மாட்டீங்க, வெளியிலையும் விட மாட்டீங்க, நீங்கள் கும்பகத்தில் இருப்பீங்க. பாருங்கள், நிறைய நேரத்தில் பாருங்கள். மகரிஷி என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணாயாமம் என்பது 7 வகை, பூரகம், கும்பகம், ரேஷகம், பாக்கிய கும்பகம், கேவல கும்பகம், சூன்ய கும்பகம், சுப பிராணாயாமம். இதில் முதல் 6 கும்பகம் குடும்பத்தை சார்ந்தது, மூச்சை அடக்குதல். சுப பிராணாயாமம் மட்டும்தான், மூச்சை உள்ளிழுத்தல் வெளிவிடுதல், கும்பகம் இல்லை. நம்மளுடைய உடற்பயிற்சிக்கு உள்ள என்ன இருக்குது, சுப பிராணாயாமம் மட்டும்தான் இருக்கிறது. அதனால தான் மகரிஷி இதை வந்து சொல்கிறார், ஏன்னா கும்பகம் நமக்கு தேவையில்லை. அந்த ஒரு காரணத்துக்கோசம் மகரிஷி சொல்கிறாரு, காயகல்ப பயிற்சி நீங்கள் வந்து செய்யும் பொழுதும், அதே போல் காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுதும் அது ஒரு பிராணாயாமம் முறையில் தான் வருது. நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள், காயகல்ப பண்ண பாருங்கள். ஒன்று, அந்த நேரத்தில் வந்து மூச்சை வந்து இழுக்க மாட்டீங்க, இல்லைனா வந்து கும்பகத்தில் இருப்பீங்க. அதனால தான் மகரிஷி வந்து அந்த பிராணாயாமம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அஸ்வினி முத்திரை போடுறீங்க இல்லைங்கயா, அஸ்வினி முத்திரை போடும்போது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் பார்த்தீங்களா, காயகல்பத்தில் 12 நாடிகள் அந்த ஆசனவாய் குதப்பகுதியில் இருக்குது. அந்த 12 நாடியில் 8 சிவ நரம்புகள், 4 சக்தி நரம்புகள் இருக்குது. அந்த நரம்புகளை நீங்கள் வந்து சுருக்கி இறுக்கி விடும்போது அது சுழுமுனையை ஆக்டிவேட் பண்ணுது. நீங்கள் நாடி சுத்தி பிராணாயாமம் எதுக்கு பண்ணுறீங்க, சுழுமுனையில் உங்கள் மூச்சை நிறுத்தத்துக்கு தான் பண்ணுறீங்க. இடைகளில் இழுத்து பிங்களையில் விடுங்க, பிங்களையில் இழுத்து இடைகளையில் விடுங்க. இப்போ ரெண்டு மூச்சும் நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணும்போது சுழுமுனை நாடி வேலை செய்யுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அஸ்வினி முத்திரை போடும்போது இந்த அருள் நாடி இயங்க ஆரம்பிக்குது. இந்த அருள் நாடி இயங்கும்போது சுழுமுனை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுங்க, ஆக்டிவேட் ஆகிடுதுங்க. இன்னொன்று,
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுருள் நரம்புகள்னு இருக்கு, சுருள் நரம்புகள்னு இருக்குங்க ஆசன வாய்ப்பகுதியில். நம்ம அஸ்வினி முத்திரை போடும்போது சுழல் நரம்புகள், சாரி சுருள் சுருள் நரம்புகளில் சுழல் நரம்பு முடிச்சிருக்கு. இந்த 12 முடிச்சு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த 12 நரம்புகளும் அந்த இடத்துல வந்து சுழல் நரம்புகளாக சுற்றிக்கிட்டே இருக்கும், எப்பயுமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அஸ்வினி முத்திரை போடும்போது அது சுழலுது. எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அங்கேருந்து என்ன வருங்க, காந்தம் வரும். நீங்கள் 10 தடவை அஸ்வினி முத்திரை போடும்போது அங்கேருந்து சுழுமனை நாடி வழியாக காந்தம் உங்கள் மூளையை போய் அடிக்குது. புரியுதுங்களா? மூளையில் ஆகினையில் காந்த நரம்புன்னு ஒரு நரம்பு இருக்குது. அப்போ நீங்கள் அஸ்வினி முத்திரை இயக்கும்போது இந்த சுழல் நரம்புகள் மூலிமா வரைய காந்தம், இந்த காந்தம் வந்து இந்த காந்த நரம்புகளை போய் இயக்குது. நாடி சுத்தி பிராணாயாமத்திலையும் இதான் நடக்குது. அதனால் சாமிஜி காயக்கல்பம் பண்ணுறவங்க நாடி சுத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். இது எங்களுடைய ஒரு ஆராய்ச்சி, நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உண்மை அதுவாக தான் இருக்கும். அதில் நம்ம ஓஜஸ் மூச்சு போடுறோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு பிராணாயாம வகை தான். தனியாக அதனால் பிராணாயாமம் வேண்டான்னு சொன்னாங்க. என்னங்க பாதிப்பு வரும்னு சொல்லியிருப்பாங்க நாடி சுத்தி பண்ணும்போது. இப்போ ஏன் நாடி சுத்தி வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னெல்லாம் ரொம்ப உணர்ந்து பக்தியோட நம்ம பயிற்சிகள்லாம் பண்ணோம். இப்போ நிறைய பரபரப்பாக இருக்கிறோம், பரபரப்பாக வரும், தவம் சரியாக வரமாட்டேங்குதுன்றாங்க. தவத்தினுடைய நோக்கமே மூச்சை லென்த்தியாக்கி குறைப்பது. இந்த 20 மூச்சு 18 மூச்சுன்றதை 15 மூச்சுக்கு குறைப்பது தான். அந்த அளவுக்கு சாமிஜி பண்ண அளவுக்கு காயக்கல்பம் பேராசிரியர் எல்லாமே நம்ம பண்ணுற மாட்டது இன்னும் ஆராய்ச்சி தான் அது. அவர் அந்த அளவுக்கு ஆழ்ந்து பண்ணியிருக்கிறாரு. இன்னும் நம்மளே பயிற்சியில் தான் இருக்கிறோம். எல்லாருமே நம்ம பயிற்சியாளர்கள் தாங்க, அந்த அளவுக்கு குருவோட அளவுக்கு நம்ம போக முடியாது. அப்போ அதனால் வந்து இந்த நாடி சுத்தி பிராணாயாமலாம் நம்ம கூட செய்யும்போது நமக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக கிடைக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வேண்டாம்னு சாமிஜி நம்ம நம்பிக்கையில் சொல்லியிருப்பார். அது பண்ணுறவங்க இது பண்ண வேண்டாம், ஏன்னா அதில் என்ன நடக்குதோ, அது நாடி சுத்தி பிராணாயாமத்தில் என்ன நடக்குதோ அது ஒரு காயக்கல்ப அஸ்வினி முத்திரையிலேயே நடக்குது. இப்போ புரியுதுங்களா? ஏற்றுக்கொள்ள முடியுதா உங்களுக்கு? ஐயா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒன்றேன்னு சொல்கிறேன் பாருங்கய்யா. அஸ்வினி முத்திரை போடுறீங்கள, யார் யாரெல்லாம் வந்து காயக்கல்ப பயிற்சி செய்கிறார்களோ அவங்க எல்லாருமே வந்து அருள் நிதிகள், ஞாபகம் வச்சுங்க. ஆமாம், ஏன்னா மூலாதாரத்தில் பண்டில் ஆஃப் நர்ஸ்னு இருக்குது, 12 நரம்புகள் இருக்குது, 12 நாடிகள் இருக்குது. அதில் 8 வந்து சிவ நாடின்னு பேர், அது நேராக மூளையோட தொடர்பினை உடையது. 4 வந்து சக்தி நாடிகள், அது வந்து ஆர்டிஸோட தொடர்பினை உடையது. அஸ்வினி முத்திரை போடும் பொழுது இந்த 12 நாடிகளும் மூலாதாரத்திலிருந்து கிளம்பி நேராக மேலே பீனியலு போய் தொடும். அப்போ யார் வந்து அருள் நாடி 12 இயக்குகிறார்களோ அவர்கள் அருள் நிதிகள். புரியுதுங்களா? அப்போ நம்ம அஸ்வினி முத்திரை போடும்போது அருள் நாடி இயக்கிறோம். 1, 2, 2வது அதே மூலாதாரத்தில் சுழல் நாடின்னு ஒரு நாடி இருக்குது. அந்த சுழல் நாடி இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வளைவலையமாக சுற்றிக்கிட்டே போகும். அந்த சுழல் நாடி சுற்றிக்கிட்டே போய் எதனோடைய தொடர்பு கொடுதுன்னா, அது வந்து காந்த நாடியோட தொடர்பினை உடையது. அஸ்வினி முத்திரை போடும் பொழுது அந்த அருள் நாடி 12 இல்லாமல் சுழல் நாடியும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ சுழல் நாடி வேலை செய்ய ஆரம்பித்து அது முடிகின்ற இடம் காந்த நாடி என்று சொல்லுகின்ற திலர்த்த காலம் என்று சொல்லுகின்ற ஆக்கினை. ஏன்னா இங்கே தான் முடியும். இங்கேருந்து முடிஞ்சு இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஜீவகாந்தத்தை சேமித்து வைக்கும். அதனால தான் இவருக்கு பேர் வந்து யூனிவர்சல் டோனர், தலைமை சுரப்பின்னு. அதனால தான் இவருக்கு பேர் நம்ம சொல்கிறோம், ஏன்னா இவர் தான் ரிசீவ் பண்ணுறார். அப்போது பிராணாயாமத்தில் என்ன வருகிறதோ அது நமக்கு இதில் வருகிறது. அதனால் காயகல்ப பயிற்சி பண்ணாலே போகும். பிராணாயாமம் என்பது அடிப்படையில் கும்பகம் சார்ந்தது. அதனால் கும்பகம் சார்ந்ததுன்னு சொன்னதுனால தான் வேண்டான்னு சொல்கிறேன். காரணம் இதுதான், ஏன்னா நம்ம அதில் வந்து கும்பகமே இல்லை, அதனால தான் மகரிஷி சொல்கிறார். ஆமாம் ஐயா, இந்த பஞ்சபூத நாக்கரக தவம் பண்ணுறேங்க, அதாவது மண்ணை நினைத்து உருண்டையாக வச்சு பண்ணும்போது நல்லா ஆழ்ந்தாழ்ந்து பண்ணும்போது பாறை மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்தது எனக்குங்க. பாறையும் பாறையும் அந்த வைப்ரேஷன் ஆகிற மாதிரி ஒரு உணர்வு வந்தது பஞ்சபூத நாக்கரக தவம் பண்ணும்போது. இல்லை அது உங்களோட பாவனைங்கய்யா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அமைதியான ஒரு நிலப்பரப்பை நினச்சிக்கோங்க, இல்லை பசுமையான ஒரு நிலப்பரப்பை நினச்சிக்கோங்க. அதனால தான் சாமிஜி உடனே கொடுக்குறாரு, நில உலகின்
உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். உற்பத்தியின் போது பயிர் உற்பத்தி ஆகுது, அது உள்ளுக்குள்ள கனிமங்கள் உற்பத்தி ஆகுது, எவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் அதை நினச்சிக்கோங்க, நீங்கள் வெறும் பாறையும் மலையுமா இல்லை பூமி உருண்டையை நினச்சிக்கோங்க. அந்த பூமியில் எத்தனை உயிர்கள் உயிர் வாழ்ந்துட்டு பூமி உருண்டை தான் நினச்சிங்க, உருண்டையே நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி பாறையாக வர்றதை நீங்கள் நம்முடைய பாவனை தான் தவமே, தனியாக அதுக்குன்னு ஒரு விஷுவலைசிங் இல்லைங்கய்யா. நிறைய இப்போ வந்து யூடியூப்லலாம் அந்த பஞ்சபூத நவகிரகத்துக்கு விஷுவலைசிங் போட்டிருக்காங்க, ஸ்கை யோகாலெலாம் கூட. நீங்கள் அதை மாதிரி பார்த்து கொஞ்சம் மனசில் பதிய வச்சு செய்யுங்க. நீங்கள் மாற்றி பதிய வைக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. எங்கேயாவது நீங்கள் எப்போயாவது பாறை வெடிக்கிறத இல்லை வெடி வச்சு தகர்க்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ அது மனசில் ஆழமாக அந்த ஃப்ரீக்குவன்சியில் பதியும் போது நீங்கள் தவத்தில் அந்த ஃப்ரீக்குவன்சி வரும்போது உங்களுக்கு அது வருது. நிலத்தை நினச்சிக்கோங்கன்னு போது நீங்கள் நிறைய மலையை பார்த்துருக்கீங்க, ஏன்னா இங்கே சுற்றி மலைகள் தான் இருக்குது. அப்போ மலைன்னாலே அதை பாறை வச்சு தகர்க்கிறது, இது மாதிரி உங்கள் மனசில் ஏதாவது ஆழ் மனசில் இருந்ததுன்னா தவத்தில் அது வெளிப்பாடாகும். நீங்கள் அதை தவிர்த்துட்டு நல்லா ஆழ்ந்து அதை கவனிங்க. அப்புறம் வடக்கு பக்கமாக தலை வச்சு படுக்கலாங்களா? ஒரு ஒரு விளக்குங்க, படுக்கிறதுங்க. அதுதான் ரத்த ஓட்டத்துக்காக பூமி சுழற்சி. அந்த பக்கம் படுத்தால் நிறைய கனவு வரும். வடக்கில் தலை வச்சு படுக்கும்போது ரத்த ஓட்டம் மாறுபாடு வருங்கயா. ரத்தத்துக்கு மூளைக்கு வந்து ரத்தம் வந்து அதிகமாக வேகமாக போகும்போது மூளை நரம்புகள் நம்ம முடியை விட மெலிசான நரம்புகள் மூளையில், அங்கேருந்து வர 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 நரம்புகள் தடிமன் ஆகிட்டே வரும். அப்போ நீங்கள் வடக்கு நோக்கி படுக்கும்போது பூமி இத்தனை டிகிரி இத்தனை பாகை சாய்ந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வடக்கு நோக்கி தலை வச்சு படுக்கும்போது ரத்த ஓட்டம் வடக்கு நோக்கி போகும்போது உங்கள் மூளை நரம்புகளை பாதிக்கும், அதனால் அங்கே படுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர வேறு ஒன்றும் ரீசன் இல்லைங்க அதுக்கு. கால சர்ப்ப தோஷம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாருங்க ஐயா. ஐயா இவ்வளோ நாடி விளக்குனாங்களே ஐயா போட்டு, இல்லை அதை பற்றி விளக்கம் கொடுங்கன்னு கேட்டுங்க. கால சர்ப்ப தோஷம் விளக்கம் கொடுங்க. அதை விளக்கம் அப்பயே கொடுத்துட்டேன், இன்னொரு டைம் சொல்லுங்க. இன்னொரு தடவை கொடுக்கணுமா? 12 கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த ராகு கேதுவை தாண்டி யாரும் இருக்க மாட்டாங்க. ராகு கேதுக்கு உள்ளே மிச்ச 7 கோள்களும் மாட்டியிருப்பாங்க, அதுதான் வந்து கால சர்பதோஷம். ராகு கேதுக்குள்ளே மிச்ச 7 கோள்களும் வந்துட்டாங்கன்னா அது ராகு, அதுதான் ஆமாம் மிச்சம் எல்லா கட்டமும் எம்டியாக இருக்கும், அதுதான் கால சர்பதோஷம். ஹலோ ஐயா, நான் மதியானம் 2 மணிலேருந்து உட்காந்துருக்கீங்கய்யா. நீங்கள் சொன்ன பயிற்சியெல்லாம் கேட்டிருக்கீங்க, எல்லாமே நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கீங்க, பயிற்சியெல்லாம் கம்மிட்டுருக்கீங்க. யூரின் வந்து எந்திரிச்சு போகிறதே இல்லைங்கய்யா. வீட்டில் இருந்தால் 1 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போயிட்டே இருக்கீங்கய்யா. இதுக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்லுங்க ஐயா. மனசு அதுதாங்க ஐயா, மனசாக காரணமாங்க ஐயா. உங்கள் மனசு தான் காரணம். சரி சரி, அப்போ டெய்லி மன்றத்துக்கு வந்துடுங்க. டெய்லி வந்துடுறேங்க ஐயா. மனசு மாத்துங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாழ்காலம் வாழ்காலம் ஆமாம், அவ்வளோதான் அவ்வளோதான் ஐயா. ராகு காலத்தில் எந்த வேலையும் தொடங்கக்கூடாது, எந்த நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. செய்யலாமான்னு கேட்குறீங்க இல்லைங்களா? ஆமாங்க சாமிஜி, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஐயா. வாணிரம் ஜோதிடம் எடுக்கும்போது ராகு காலம் என்பது ரொம்ப அற்புதமான நேரம். கோள்கள் எப்படி நம்ம பஞ்சபூத நவகிரகம் பண்ணால் நமக்கு எப்படி காந்த ஆற்றல் கிடைக்குதுன்னு, ராகு காலத்தில் தான் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் வருது இல்லைங்களா. இப்போ திங்கக்கிழமைனா செவ்வாய்க்கிழமை 6, 7, 7, 9 அப்படி வருது. இந்த ராகு கால நேரத்தில் கோள்களுடைய காந்த ஆற்றல் நம்ம பூமிக்கு ரொம்ப அருகாமையில் வருது. ஏன் வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம தான் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். அந்த சமயத்தில் நீங்கள் ராகு கால நேரத்தில் வீட்டில் இருந்து நல்லா தவம் செஞ்சு நீங்கள் எது கேட்டாலும் அது நடக்கும். நீங்கள் அந்த சமயத்தில் வெளியில் போயிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையானதை கேட்டு கோள்கள்கிட்டேருந்து வாங்கிக்க முடியாது. அதனால் என்ன சொன்னாங்கன்னா வெளியில் போகாதீங்கன்னு சொன்னாங்க. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே நெகட்டிவாக மாற்றி ராகு காலம்னா வெளியில் போகக்கூடாது, ராகு காலம்னா வெளியில் போகக்கூடாதுன்னு மாற்றிட்டோம். உண்மையாகவே ராகு காலம் என்பது ரொம்ப நல்ல நேரங்கய்யா. ராகு காலத்தில் நீங்கள் அமைதியாக உட்காந்து தவம் பண்ணி உங்களுக்கு கிடை நடக்காத சங்கல்பத்துக்கு ஏதாவது ஒரு சங்கல்பம் போட்டு நீங்கள் தவம் செஞ்சீங்கன்னா நீங்கள் கேட்டது நடக்கும். உண்மை அதுதான். அதனால் சொன்னாங்க நீங்கள் ராகு கால நேரத்தில் வீட்டில் இருந்து இறை வழிபாடு செஞ்சு உனக்கு தேவையானதை கோள்கள் மேலே கவனத்தை செலுத்தி கேட்டு வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. நம்ம அதனால் வெளியில் போகக்கூடாது, நம்ம நெகட்டிவாக மாற்றிட்டோங்க ஐயா. இது சொல்கிறேன் ஆமா. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் கேளுங்க, நீங்கள் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சார். இப்போ இருக்கிற கிரக நிலைமைகளை கோள்கள் வந்து இடம் நகர்த்து பயிர்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு
நியூஸ் கேட்டிருக்கேன். அந்த நியூஸில் வந்து இப்போ எப்படி மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு மதியம் இருந்து அது ஐயா அவர்கிட்ட நான் விளக்கம் கேட்கலாம். கோள்கள் வந்து இடம் மாறுதா? ஆ, இடம் நகர்ந்து போயிடுது, அதனால் பூமியில் கோள்கள் வந்து இடம் நகர்கிறது. 9 கோள்களும் ஒவ்வொரு கோள்களும் இடம் இருக்கும் இடத்தை விட்டு கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் நகர்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்தி. அந்த செய்தினால உலகத்துக்கு ஏதாலும் விளைவுகள் வருமா? ஒன்றும் நடக்காது. ஒன்றும் இல்லை, அந்த ஒன்றுமே நடக்காது. இப்போதான் அதெல்லாம் நம்ம இப்போதானே வந்து 5122 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் கலியுகம் இருக்கிறதுக்கு இன்னும் வந்து 4,26,00,000 வருஷம் இருக்குது. அதுதான் நம்ம இருக்க போகிறதில்ல. இவ்வளோ நேரம் அதை பார்த்த பின்னாடி இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வாழ்க வளமுடன். இறைவனுடைய சித்தம் கோள்கள்லாம் சரியான முறையில் அதெல்லாம் சரியான முறையில் தான் இயங்கும். அதெல்லாமே வாழ்க வளமுடன். அப்படிங்கன்னா ஒரு பட்சம்னு சொல்கிறோம் இல்லையா, 15 நாட்கள். ஒரு பட்சம்னா 15 நாட்கள், அதாவது வந்து பிரதமையிலிருந்து அந்த சதுர்தசி முடிஞ்சு அடுத்தது அமாவாசை வர இருக்கு. அந்த 15 நாட்களில் அந்த 8ஆம் இடம்ன்றது வந்து உச்சத்தில் இருக்கும். 8ஆம் இடம்ன்றது நடு சென்டர் உச்சத்தில் இருக்கும். வளர்பிறையிலையும் உச்சம், தேய்பிறையிலையும் உச்சம். அப்போ அந்த உச்சத்தில் வந்து அதாவது வக்ர நிலையில் இருக்கும். அது வக்ர நிலையில் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடாது. அதனால தான் வந்து இந்த ஏன்னா 8ன்றது கரெக்டாக சென்டர் அந்த பட்சத்தில். அதனால தான் வந்து அஷ்டமியில் வந்து பொதுவாக வந்து பண்ணாதீங்கன்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, குறிப்பாக வந்து அஷ்டமியில் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பொதுவாக வந்து அஷ்டமியில் சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். அஷ்டமியில் தவிர்க்கக்கூடியது ஒன்றே ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பிரயாணம் மட்டும்தான் அஷ்டமியில் செய்யக்கூடாது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. அது வக்கரத்தில் இருக்கும், அதனால தான் அதில் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றுமே அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பயப்படப்படியான எந்த விதமான ஒரு இதுவும் வந்து அதில் வந்து கிடையாது. ஆனால் அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, அஷ்டமி நவமின்னா வந்து ஒரு நல்ல விஷயம் கூட வீட்டில் வேண்டாம், ஒரு திருமணம்னாட அந்த தேதியில் திருமணம்னா கூட அந்த தேதியில் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் பாருங்க. ஏன்னா அது வந்து உச்சத்தில் இருக்காது, அதனால தான் வேண்டாம்னு சொல்கிறாரு. வாழ்க வளமுடன். திணிவு அதிகமாக இருக்கும், அதனால தான் கடல் சீற்றம் கூட அதிகமாக இருக்குது. இப்போது சந்திரன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்கிறோம். இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்களில் அந்த காந்த திணிவு அதிகமாக இருக்கும்போது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிகமான ஒரு ரியாக்ஷன் அவங்களுக்கு ஏற்படுத்தும். அவங்க எந்த கோள்கள் அவங்களுக்கு எது வீக்காக இருக்கோ அதை அந்த சமயத்தில்